ராசி அன்பர்களே, உங்களுக்கான 2020 புத்தாண்டு பலன்கள். சிரமங்கள் படிப்படியாக விலகி சீரான நன்மைகள் ஏற்படும் ஆண்டாக இருக்கும். அதே சமயம் வாக்கில் நிதானமும் செயலில் பொறுமையும் அவசியம். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிரான அம்பாக மாறிவிடலாம், எனவே அதனை உணர்ந்து பேசுங்கள். பணியிடத்தில் உயர்வுகள் கிடைக்க உத்தரவாதம் உண்டு. உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் திறமையை உணர்ந்து பாராட்டும் யோகமும் உண்டாகும். இந்த சமயத்தில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அவையெல்லாம் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து தரப்படும் பணிகள் என்பதை உணர்ந்து நேரடி கவனத்துடன் செயல்படுவது நல்லது. விளையாட்டாக கூட யாரையும் பழித்து பேச வேண்டாம். புறம் பேசும் யாரிடமும் நட்பை உதறிவிடுங்கள். யார் மீதும் வன்மமும் தேவையற்ற கோபமும் உங்கள் வீழ்ச்சிக்கு நீங்களே விதை கூடுவதாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் பொறுப்புகளை மூன்றாம் நபரை நம்பி ஒப்படைப்பதும் தவறான முன்னுதாரணமாகிவிடும். எதிர்பாராத இடமாற்றம் வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அலுவலக நேரத்தில் அனாவசியமான கேளிக்கைகளை தவிருங்கள். மின்சாரம் நெருப்பு சார்ந்த பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்களில் வேலை பார்ப்பவர்கள் வீண் மனக்குழப்பத்தை தவிருங்கள். சிலருக்கு முதன் முறையாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பும் வரலாம். செல்லும் நாட்டின் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு கவனமாக செயல்படவும். அவசியமில்லாமல் உணர்ச்சி வயப்படுவதும் அனாவசிய வார்த்தைகளை வீசுவதும் அறவே கூடாது. வீண் ரோஷத்தாலும் வேண்டாத கோபத்தாலும் இருப்பதை உதறினால் புது பணி கிடைப்பது குதிரை கொம்பாகி விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லத்தில் இருளாக இருந்த சங்கடங்கள் மறைந்து சந்தோஷ வெளிச்சம் படிப்படியாக படரத் தொடங்கும். தடைபட்டிருந்த விசேஷங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரத் தொடங்கும். பழைய கடன்கள் பைசலானாலும் புதிய சுபகாரியத்திற்காக கடன்கள் வாங்கும் சூழல் ஏற்படலாம். உடுக்கல் வாங்கல் எதையும் உடனுக்குடன் குறித்து வைத்துக் கொள்வது அவசியம். வீண் குழப்பத்தை தவிர்க்க இது உங்களுக்கு உதவும். உறவுகளிடையே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வழக்குகளால் சுகமான சூழல் உண்டாகும். வெளியிடத்து பிரச்சனைகளை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வராதீர்கள். குடும்ப விஷயங்களை யாரிடமும் கூறாதீர். தேளாக கொட்டும் உறவாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் உங்கள் வார்த்தைகளில் தேர்ந்தடவி பேசுவது நல்லது. தந்தை வழி உறவுகளால் லாபம் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் அவசியம். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி குதூகலம் பிறக்கும். குத்தல் பேச்சும் குதர்க்க செயல்களும் தவிர்த்தால் குடும்பத்தில் விரிசல் விழாமல் இருக்கும். பெற்றோர் பெரியோரிடம் பணிவுடன் நடந்து கொள்வது உத்தமம். விலை உயர்ந்த பொருட்களை வங்கி பெட்டகத்தில் வைப்பது அவசியம். நட்புகளிடம் குடும்ப ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உணவு வகைகளை ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து பார்த்து உண்பது நல்லது. பொருள் வீணாகுது என்று மீந்ததையெல்லாம் சாப்பிட்டால் அதனால் அஜீரணம் உண்டாகும் வாய்ப்பும் உள்ளது. எனவே நீங்கள் சாப்பிட்ட உணவை சீரணம் செய்வதற்கு உங்கள் உள்ளுறுப்புகள் மிகவும் கஷ்டப்படும் சூழல் உருவாகலாம். அதனால் ஏற்படும் மன உளைச்சல், வைத்திய செலவு உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவை தரும். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படத் தொடங்கும். சிதைந்தும் தேய்ந்தும் இருந்த தொழிலமைப்பு மெதுவாக சுழல ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் முழுமையான முயற்சி, சோம்பல் இல்லாத உழைப்பு ஆகியவற்றை செலுத்தி தவறான சகவாசத்தை விலக்கிவிட்டு மனந்தளராமல் நம்பிக்கையுடன் உழைத்தால் முன்னேற்றம் உறுதியாகும். கூட்டு தொழிலில் நேரடி கவனம் நல்லது. அதே சமயம் வீண் சந்தேகம் அறவே கூடாது. புதிய முதலீடுகளை உரிய ஆலோசனை இல்லாமல் செய்ய வேண்டாம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் தெரியாத வாணிபத்தில் கால் வைப்பது அதீத நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்பவர்கள் அனுபவமிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. கடல்வழி வாணிபத்தில் உரிய நடைமுறை சட்டங்களை கவனமாக கடைபிடியுங்கள். அழுகும் பொருள் வர்த்தக கொள்முதலில் அலட்சியம் வேண்டாம். உழைப்பில் சலிக்காமல் நேரடி கவனம் நேர்மையுடன் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா தொழிலும் லாபம் தருவதாகவே அமையும். அரசு மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வாக்கிலும் செயலிலும் நிதானமாக இருந்தால் ஆதரவை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளலாம். திடீர் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், பொறுப்பு மாற்றங்கள் வந்தால் பதறாமல் வீணாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடாமல் அமைதியாகவும் அடக்கமாகவும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது. சிலரின் மறைமுக சூழ்ச்சி உங்கள் தகுதிகளை மறைக்க பார்க்கலாம். அதை உணர்ந்து பொறுமையாக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். உங்களுக்கு உதவுவது போல் வந்து ஒட்டி கொள்ளும் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கூடா நட்பு கேடாய் முடிந்துவிட வாய்ப்புகள் உள்ளது. தலைமையின் ஆதரவு அதிகரிக்கும் போது தலைகணத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். சிற்றின்ப நாட்டம் பேரின்பத்தை கனவாக்கிவிடும். எனவே அதை தவிர்ப்பது அவசியம். கையெழுத்திடும் சமயங்களில்
கவனமாக இருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டிய சூழல் வரலாம். எந்த ஒரு கோப்பானாலும் கையெழுத்திடும் முன் அதை கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது உத்தமம். மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை குறைத்துக் கொண்டால் வெற்றி கனியை எளிதாக பறிக்கலாம். ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் இருந்து அன்றைய பாடங்களை படிப்பது நல்லது. இரவு நேரத்தில் வீட்டை தவிர வெளியிடம் எங்கும் போய் தங்க வேண்டாம். நட்புக்காக குடும்பத்தை உதறுவதும் பெற்றோர் பெரியோரை அலட்சியப்படுத்துவதும் பெரும் இழப்பிற்கு வழிவகுக்கும். அயல்நாட்டு கல்வி முயற்சிகள் உங்கள் பொறுமைக்கு பரிசாக கிடைக்கும். அவசரம் மற்றும் குறுக்கு வழி என்று எதையாவது தேடினால் உங்களுக்கான ஆபத்துக்களை நீங்களே அழைத்துக் கொள்வது போலாகிவிடும். கலை மற்றும் படைப்புத்துறையினருடைய திறமை பளிச்சிடும். வாய்ப்புகள் வாயை தேடி வரத் தொடங்கும். என்னதான் திறமை மிக்கவராக இருந்தாலும் அதை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது அவசியம். பழைய பெருமையை பேசிக்கொண்டு நான் அப்படி நான் இப்படி என்றெல்லாம் உங்களை நீங்களே பெரிதாக நினைத்துக் கொண்டு இருந்தால் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அது உங்களிடம் தங்காமல் வேறொருவருக்கு மாறிவிடவும் வாய்ப்புள்ளது. சிறு அலட்சியமும் சீரழிவை ஏற்படுத்திவிடும். எந்த வாய்ப்பையும் முழுமையாக திட்டமிட்டு கடினமாக உழைத்து செயல்படுத்துங்கள். ஊரே உங்களின் பெருமையை பேசும் சூழல் உருவாகும். பெண்களுக்கு சீரான நன்மைகள் ஏற்படக்கூடிய வருடம் இது. எந்த சமயத்திலும் குடும்ப பிரச்சனைக்கு மத்தியம் செய்ய மூன்றாம் நபரை கூப்பிட வேண்டாம். வாரிசுகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதில் தவறில்லை. ஆனால் அதற்காக கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்வதும் ஒரே அடியாக அவர்களுக்கு அறிவுரை அறிவுரை என்று அவர்களை நோகடிக்க செய்வதும் கூடவே கூடாது. அன்பான வார்த்தைகளால் அவர்களை கனிவாக பேசி அவர்களின் மனநிலையை மாற்ற பழகிக் கொள்ளுங்கள். வரவை முறையாக செலவிட்டால் பழைய கடன்கள் படிப்படியாக பைசலாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இழுபறி நிலை விலகிவிடும். தொலைதூரம் செல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை உடன் எடுத்து செல்ல வேண்டாம். தேவையில்லாத ஆபரணங்களை தவிருங்கள். வளர்ப்பு பிராணிகளிடம் விலகியே இருங்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை கவனிக்க வேண்டும். அனாவசிய நெருக்கம் நோய் தொற்றை உண்டாக்கி மிருகங்களிடமிருந்து உங்களுக்கு நோய் பரப்புவதற்கு நுழைவு சீட்டாக அமைந்துவிடும். வீண் கேளிக்கைகளை தவிருங்கள். பயணங்களின் போது வேக கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். வாகனத்தை ஓட்டும் சமயத்தில் போதுமான ஓய்வு அவசியம். தொலைதூர பயணத்திற்கு போகும் முன் உங்கள் வாகனத்தை முழுமையாக பரிசோதித்துவிட்டு நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். கழுத்து மற்றும் தொண்டை பிரச்சனை, வயிறு மற்றும் பற்கள் பிரச்சனை, உணவு குழாய், தொற்று நோய் உபாதைகள் வரலாம். உடனே கவனிக்க வேண்டும். பெண்களுக்கு மாதாந்திர உபாதைகள் பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு ஆகிய அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. இந்த வருடத்தில் ஒருமுறை பிள்ளையார்பட்டி திருத்தலம் சென்று கற்பக விநாயகரை மனதார வணங்குங்கள். வியாழக்கிழமைகளில் மனதுக்கு பிடித்த மகானை வழிபடுங்கள். மாதா மாதம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த கிழமைகளில் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு இயன்ற உதவியை செய்யுங்கள். முடிந்தால் இரத்த தானம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து எங்க வீடியோவை பாக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.